ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் அந்த வீடியோல வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போலாம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்தளவுக்கு நம்ம மினிமம் வந்து 7 days இருந்து 10 years வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் அந்த ஃபிக்ஸடா வந்து நம்ம அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து போட்டு வைக்கலாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மாதிரியும் நார்மல் பப்ளிக் வந்து ஒரு மாதிரியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கீழே வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் நார்மல் பப்ளிக் விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருக்கும். இப்ப அதோட இது வந்து நமக்கு 7 days இருந்து 10 years வரைக்கும் உள்ளது வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி எஃப்டிஐ பொறுத்தவரைக்கு 2 crore வந்து கம்மியா, அதாவது எஃப்டிஐயோட அந்த எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 1000 இருந்து மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா 2 crore கம்மியா நீங்க ஏதாச்சும் பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. 2 crore மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இப்ப இந்த வீடியோல வந்து பிலோ 2 crore என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், பப்ளிக்கு என்ன, சீனியர் சிட்டிசனுக்கு என்னங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோல அபோவ் 2 crore பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 2 crore கம்மியான ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க அப்படின்னம்னா 7 நாட்கள்ல இருந்து 45 நாட்கள் ஃபர்ஸ்ட் போடுறீங்க அப்படின்னம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு தராங்க அப்படின்னம்னா 3% தராங்க. வேற சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளவு 3.50% பாத்தீங்களா? இதை விட ஒரு 50% வந்து ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி 46 நாட்கள்ல இருந்து 179 நாட்கள் அதை வந்து நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்கன்னா 4.50% சீனியர் சிட்டிசனுக்கு 5%, இதை விட எல்லாமே வந்து 0.50 வந்து ஜாஸ்தியா இருக்குது. அதுக்கப்புறம் 180 நாட்கள்ல இருந்து 210 நாட்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பப்ளிக் வந்து 5.25% தராங்க. இதே இது சீனியர் சிட்டிசனுக்கு 5.75%. அதுக்கப்புறம் 211 நாட்கள்ல இருந்து less than 1 year, தட் மீன்ஸ் 365 நாள் கிடையாது, 364 நாள், அதுதான் less than 1 year போட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நாட்களுக்குள்ள நம்ம எஃப்டில போட்டோம் அப்படின்னம்னா நார்மலா உள்ளவங்களுக்கு 5.75%, இதே இது சீனியர் சிட்டிசனுக்கு 6.25%, இதுவும் இதை விட எவ்வளவு இருக்கு, 0.50 ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கடுத்து 1 year இருந்து less than 2 years, ஓகேங்களா, அதுக்குள்ளார நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னம்னா 6.80% நார்மல் பீப்புளுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு அதை விட 0.50 ஜாஸ்தி ஆனச்சுன்னா 7.30%. அதுக்கடுத்து கரெக்டா எக்ஸாக்டா 400 நாட்கள், ஓகேங்களா, அதாவது 365 நாட்கள் அப்படிங்கறது ஒரு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 நாள், கரெக்டா எக்ஸாக்டா 400 நாட்கள் மட்டும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அம்ரித் கலாஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 400 நாட்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னம்னா 7.10% தராங்க, 7.60% தராங்க. ஓகேங்களா? அதாவது 7.10% என்னன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 7.10% இது பார்த்தோம் அப்படின்னம்னா 7.60, அதாவது 7.60, இதை விட எவ்வளவு இருக்கு, 0.50 ஜாஸ்தியா இருக்குது. அதுக்கடுத்து 2 வருஷம், 2 years to less than 3 years, ஓகேங்களா, 3 வருஷத்துக்கு கம்மியா அப்படின்னம்னா 3 வருஷம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வரும் பாத்தீங்களா, அதைதான் less than 3 years சொல்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், 7%, இதை விட 50% ஜாஸ்தி, அதாவது 0.50 ஜாஸ்தியா வருது யாருக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50. இதே இது 3 years இருந்து less than 5 years நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க, இது வந்து கம்மியாயிடுச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இது நம்ம 5 வருஷம் வைக்கிறப்ப நம்ம ரொம்ப நாட்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாயிடும், 6.50%. சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளவு, இதை விட 0.50 ஜாஸ்தியா வந்துச்சுன்னா 7%. வேற நீங்க 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும், அதாவது 6 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ எத்தனை வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளவு உங்களுக்கு பர்சன்டேஜ் வருது, 6.50%. சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளவு, இதை விட அப்படியே 1% அப்படியே ஜாஸ்தியா வருது, எவ்வளவு, 7.50%. ஓகேங்களா? எல்லாமே 0.50 தான் ஜாஸ்தி ஆயிட்டே வந்துச்சு. லாஸ்ட்ல தான் நமக்கு என்ன வருது, அப்படியே 1% வந்து நமக்கு ஜாஸ்தி.
ஜாஸ்தியா வருது. இப்ப இந்த டேப்லர் காலம் பாக்குறப்ப நமக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குது இந்த மாதிரிதான் நம்ம பாக்கணும். ஒரு இது பிக்சட் அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த பேங்க்ல நீங்க எந்த பேங்க்ல போய் போட போறீங்களோ அங்க இந்த மாதிரி வந்து பிக்சட் டெபாசிட்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நெட்லயே அவைலபிளா இருக்கும், நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்குறப்ப நமக்கு எதுல வந்து ஜாஸ்தியா இருக்குது? 400 நாட்களுக்கு எவ்வளவு இருக்கு? 7.10%. அப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? 400 நாட்கள்ல. இந்த மாதிரி எது இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கோ அதை பார்த்துதான் இன்வெஸ்ட் பண்ணணும். வேற நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து எதுல ஜாஸ்தியா வருது இங்க பாருங்க, 7.60% இருக்கு. எது? 400 நாட்களுக்கு. இன்னொன்னு எது ஜாஸ்தியா இருக்குது? 7.50%. எது? 2 இயர்ஸ் டு லெஸ் தன் 3 இயர்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து ஹையா இருக்குது. இது வந்து 5 வருஷம் டு 10 வருஷம் வச்சோம்னாலும் 7.50% தான். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வருஷங்கள்ல அந்த பணம் இப்ப தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை பொறுத்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தும் நமக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா வருது அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்த்தோம்னா அபவ் 2 crores என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.